காலத்தன்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இப்ப அடுத்ததா பார்க்க போற நிகழ்ச்சி தொகுப்பு நம்ம இருந்தனர். நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே நம்ம இருந்தனர் ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கக்கூடிய சிறந்த சாதனையாளர்களையும் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நம்ம இருந்தனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மீது இவர் கொண்ட பற்றுனால இன்னைக்கு வந்து பத்திரிகை ஆசிரியரா இருக்காரு. ஏஆர் சையத் சுல்தான் அவர்கள் தான் நம்ம காலத்தன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. சார் வணக்கம். காலத்தன் நிகழ்ச்சி நம்ம அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்திரிகை ஆசிரியர்ன்ற ஒரு பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் மண்ணில். ஸோ அந்த பள்ளி நாட்களில் தமிழ் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த அனுபவங்களை கூட சொல்ல முடியுமா? நிச்சயமா. பொது டிவி நேயர்களுக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்பது உண்டாவதாக. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கொங்கு தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு செய்தி. அது எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய தமிழ். அது அங்கு பிறந்து வளர்ந்ததுனால அந்த தமிழ் மீது இயல்பான ஒரு பற்றுதல் பிடிப்பு ஏற்பட்டு போச்சு. ஆரம்பத்திலிருந்தே வந்து தமிழ் வழி கல்வியிலேயே படிக்கக்கூடிய சூழலும் இருந்ததுனால தமிழ் மீது அளப்பரிய அன்பும் ஒரு பற்றுதலும் ஏற்பட்டது. தமிழ் அறிஞர்கள் மீதும் வந்து ஒரு பெரிய பற்றுதல் ஏற்படுவதற்கும் அது காரணமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நான் கல்லூரி நாட்களில் கூட தமிழ் வழியில் தான் நான் வந்து பாடத்தை தேர்ந்தெடுத்தேன். அப்போது என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எல்லாமே அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே நடத்தப்படுமேயானால் இன்னும் வந்து மிக அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் தாய்மொழி கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களை, ஆராய்ச்சி மாணவர்களை, ஆய்வாளர்களை நாம் இன்னும் அதிகமாக உருவாக்க முடியும். ஆக அந்த எண்ணம் வந்து எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய கல்வியை வந்து தமிழ் வழியிலேயே நான் எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டேன். கல்லூரியில் கூட நீங்கள் தமிழ் இலக்கியம் தான் வந்து படிச்சிருந்தீங்க. ஸோ அந்த தமிழ் இலக்கியம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சு போட்டிகள் இல்லை எழுத்தாரவங்கள அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உந்துதல் எப்படி இருந்தது அந்த காலத்தில்? எனக்கு வந்து சிறு வயசுலேயே என்னுடைய தந்தை வந்து நான் வந்து மூன்றாவது நான்காவது படிக்கும்போதே செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் இருந்தே நான் வந்து தினமும் செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய பொது அறிவை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால் நான் பள்ளிக்கூடங்களிலும் சரி, அதற்கு பிறகும் சரி, பேச்சு போட்டிகளில், கட்டுரை போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு அதிகமான முயற்சிகளை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன். ஸோ நீங்கள் கட்டுரை ஆசிரியரும் கூட. ஸோ கட்டுரைகளில் உங்களுக்கு பிடித்தமான கட்டுரைகள் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? அதாவது சமூகத்தை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி கட்டுரை எழுதுவதில் தான் எனக்கு அதிகமான ஆர்வம். அரசியல் கலப்பில்லாமல் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சமூக மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ஒழுக்க விஷயங்கள், அறநெறி சார்ந்த விஷயங்கள், விழிப்புணர்வு வரவேண்டிய பல்வேறு விஷயங்கள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்கின்றன. அது சம்பந்தமான கட்டுரைகள் எழுதுவதில் அதிகமான ஆர்வம் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்த காரணத்தினால சமூகம் சார்ந்த பல்வேறு செய்திகளை மக்களுக்கு சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைக்கு வந்து பத்திரிகை துறை என்று சொல்லிச்சுனால் உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் தேவைதான். இருந்தாலும் அதையும் தாண்டி சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பல விஷயங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. கண்டிப்பா. ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுநிலை பட்டமே பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் எடுத்து படிச்சிருக்கீங்க. அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த களப்பணியில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு? அதாவது நாம் வந்து படிக்கும் போகும்போது இருந்த விஷயங்களும் களத்துக்கு போகும்போது சந்திக்கக்கூடிய அனுபவங்களும் மிகுந்த வித்தியாசங்களை கொண்டது. கள அனுபவம் என்று சொல்லிச்சுன்னா நாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து அது மாறுபடக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து மக்கள் சார்ந்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக போய் சந்திக்கும் போது அவருடைய உணர்வுகளை, அவருடைய அனுபவங்களை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிது. உண்மையான நிலவரம் என்ன என்பதும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஜேர்னலிஸ்டா என்று சிந்தித்து பார்க்கின்ற போது கள அனுபவம் தான் மிகப்பெரிய அனுபவமாக நமக்கு வந்து. ஸோ அது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மையும் கூட. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, தமிழ் மீது இருக்க பற்று வந்து எப்போவுமே தமிழாசிரியர்கள் மீதான ஆர்வத்தையும் அதிகரிக்கும், அவங்க மேலே மரியாதையும் கொடுக்கும். ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் தமிழாசிரியர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்? மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் தமிழாசிரியர் அவர்கள் தான். எனக்கு தமிழாசிரியர் அவர்கள் மிக உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். எழுத்துக்களை கூட
மூக்கு மொழியோடு எழுத வேண்டும் என்று சொல்லுவார். மனிதனுடைய உடம்புக்கு எப்படி மூக்கு மொழியும் அழகு தருகின்றதோ அது மாதிரி எழுத்துக்களை எழுதும் போது கூட மூக்கு மொழியோட அழகாக எழுத வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தவர்கள் அவர்கள். ஆகவே தமிழின் மீது பேர் ஆர்வத்தை ஏற்படுத்தியவர்கள். அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இந்த விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதில் பத்திரிகை ஆசிரியர் அப்படின்ற ஒரு பணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சர்வசாதாரணமாக செய்துவிட முடியாது. அது மீதற்கான பெரிய பெரிய அளவிலான ரிசர்ச் ரொம்பவே முக்கியம் ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 2000s கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் பத்திரிகை ஆசிரியராக பணியிருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பணி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அனுபவங்களில் 18 ஆண்டுகள் அந்த பயணத்தில், ஸோ நீங்கள் முதல் நாள் சந்தித்த அனுபவம் எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்க அனுபவம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் அதிகமாகிட்டே இருக்கிறது. 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமூக சூழல் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இளைய தலைமுறையினர் அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றனர். ஒரு பக்கம் வந்து செல்ஃபோன் இது மாதிரி வந்தாலும் கூட பத்திரிகைகளை வாசிக்கக்கூடிய ஒரு தலைமுறை அதிகமாக உருவாகி கொண்டு இருக்கின்றது. நம்ம வந்து புத்தக திருவிழாக்களிலே பார்க்கின்றோம், பல இளைஞர்கள் தான் இப்போ அதிகமாக வந்து கொண்டிருக்கு. அது ஒரு மிக ஆரோக்கியமான விஷயம். ஆக இந்த வாசிப்பு பழக்கம் வந்து மிக மிக முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே வரும்போது இருந்த அனுபவங்கள் இப்போது அதிகரித்து கொண்டே போயிருக்கின்றது. இப்போது மக்களுடைய புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், இளைஞர்களுடைய புதிய புதிய திட்டங்கள் அல்லது சிந்தனைகள், இதையெல்லாம் பார்க்கின்ற போது நம்மை நாமே அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய, ஒவ்வொரு நாளுமே அதை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம், தகவமைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு இளைஞர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய தூர நோக்கு, சிந்தனை எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கின்றது. மாறி வரும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் வந்து நம்முடைய எழுத்துக்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு வருது. கண்டிப்பாக அந்த அப்டேட் எப்போவுமே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட எண்ண ஓட்டங்களை எழுத்துக்களாக மாற்றணும் அப்படின்னா அதற்கு வந்து சரியான புரிதல் இருக்கணும். அது கண்டிப்பாக மொழி ஆர்வம் ரொம்பவே முக்கியம். ஸோ தமிழ் தாய்மொழி மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றை பற்றி சொன்னீங்க. இதில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் நீங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்களா? அறிவியல் சார்ந்த கருத்துக்களை விட சமூகவியல் சார்ந்த கருத்துக்கள் அதிகமாக நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் சமூக அறிவியல் பற்றிய பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அறிவியல் ரீதியான கருத்துக்களை எளிய தமிழில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலும் நமக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா இன்னைக்கு கூட அறிவியல் தமிழ் மாநாடு நடைபெற்ற தினம் இன்னைக்கு 2006 இதே நாள் நடைபெற்றது. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இப்போ தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை, கலைத்தண்டில் ஒரு சிறிய இடைவேளை. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. காற்று சிம்மாசனம், இது பொதிகை சிம்மாசனம். தமிழ் கவிஞர்களுக்கு காற்று சிம்மாசனம் தருகிறது பொதிகை. ஒவ்வொரு மாதமும் கவிதை போட்டி, ஒவ்வொரு மாதமும் காற்று சிம்மாசனம். மரபு கவிதை, புது கவிதை, எந்த வகையிலும் கவிதை புனையலாம். ஏப்ரல் மாத கவிதை போட்டி தலைப்பு வானவில்லின் 8வது நிறம். 24 வரிகளுக்குள் கவிதை இருக்க வேண்டும். கவிதையை அனுப்ப வேண்டிய முகவரி, இயக்குனர், காற்று சிம்மாசனம் கவிதை போட்டி, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6,05. இந்த முகவரிக்கு கவிதைகளை அனுப்ப வேண்டிய கடைசி தினம் ஏப்ரல் 20, 2018. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. கலைத்தண்ட நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வர இருக்கிறேன். நம்ம இருந்தவரோடு தொடர்ந்து பேசலாம். சார், நீங்கள் கட்டுரை ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுடைய கட்டுரைகளில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து இணையதள வசதிகள் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது. இப்போ வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் அல்லது தீய வழிகளுக்கும் அது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் எப்படி அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு கற்றுத்தர வேண்டி இருக்கின்றது. ஆக அந்த நோக்கத்தில் நாம் வந்து தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆக அந்த ஒரு விஷயத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். இன்னொரு தரப்பு கட்டுரைகள் என்று பார்க்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். இப்போ வந்து மரம் வளர்ப்பதை பற்றிய தேவை அதிகமாக இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றது. மழைக்காக வேண்டி மக்கள் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள், தண்ணீருக்காக வேண்டி மக்கள்
தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மலை மரம் நடுவதனுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக வலியுறுத்தி கட்டுரைகளை நாம் எழுதி கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கம் சமூகவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து கட்டுரைகளை எழுதுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒழுக்கம் சார்ந்த இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய வழிகாட்டுதல்களை நாம் தொடர்ந்து கட்டுரைகளை சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தனி மனிதன் நல்லாக இருந்தால் தான் ஒரு சமூகமும் நல்லா இருக்கும். இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பாதிப்புகள் இருக்குது. அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டி இருக்கின்ற அவர்களுக்கு நல்ல அறக்கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருக்கின்ற வாழ்க்கைனால் அது எப்படி அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தால் கூட தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டியிருக்கின்றது. வாழ்க்கை என்றால் என்ன, அதில் வெற்றி என்றால் என்ன, அதனுடைய இலக்கு என்ன என்பதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கின்றது. ஆக இது தொடர்பான கட்டுரைகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக என்ன சொல்லணும், தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களும் சரி, அது மட்டுமல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் பத்திரிகையில் வருங்கிறதுப்போ அதை படிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உருவாகும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நிறைய எழுத்துக்களில் கொண்டு வர்றப்போ எழுத்து வடிவான மக்கள் எந்த அளவுக்கு சென்றடையுது? ஏன்னா வாரத் அதாவது மாதத்துக்கு ரெண்டு முறை உங்களோட நாளிதழ் வந்து வந்துட்டு இருக்கு அந்த பத்திரிகைகள். ஸோ அந்த பத்திரிகை அனுபவங்கள் அவங்களுக்கு முகவரியில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் சந்தித்த அனுபவம் ஏதாவது இருக்கா லெட்டர் வந்திருக்கோம்? கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய கடிதங்களையும் நம்ம வந்து வெளியிடுறோம். அதில் நமக்கு உற்சாகமூட்டக்கூடிய அதனை ஏற்று ஆதரித்து வரக்கூடிய கடிதங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். ரெண்டாவது தொலைபேசி வாயிலாகவும் பல பேர் நமக்கு பேசுவாங்க, இந்த கட்டுரையை படித்தோம் சார், இது ரொம்ப நல்லா இருக்குது, இது சமூகத்துக்கு தேவை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய கட்டுரைகளை வந்து பத்திரிகை ரீதியாக மட்டுமல்லாமல் அந்த செய்திகளை எல்லாம் தனி துண்டு பிரசுரமாகவே எடுத்து அதை அந்தந்த பகுதி மக்களிடத்தில் அதிகமாக எடுத்து சொல்லியிருக்கேன். உதாரணத்திற்கு மதுவை எதிர்த்து அதனுடைய கேடுகளை எதிர்த்து நாம் கட்டுரை ஒன்று எழுதினோம். அந்த கட்டுரை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 100,000+ பிரதிகள் அவங்க துண்டு பிரசுரமாக வெளியிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியதுங்கிறதுனால பத்திரிகையிலிருந்தே அவர்கள் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். அவரோடு பேசும்போது தமிழ் அறிஞர்கள் கூட பத்திரிகையை பற்றி பேசுகின்ற போது என்ன சொல்லுகின்றார்கள், ஆங்கில கலப்பில்லாமல் வடமொழி கலப்பில்லாமல் தூய தமிழில் வரக்கூடிய ஒரு பத்திரிகை என்று சமரசம் பத்திரிகையை பாராட்டுவதை பார்க்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு மொழியிலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதில் வரக்கூடிய செய்திகளிலும் நாம் அதிக கவனம் எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டு வருகின்றோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் அதில் இருக்காது, திரைப்படம் சார்ந்த விஷயங்கள் அதில் இருக்காது. இருந்தாலும் சமூக அக்கறை சார்ந்த திரைப்படங்கள் வருகின்ற போது அதை பற்றியும் நாம் வந்து அந்த செய்திகளிலே இடம்பெற செய்கின்றோம். அதிகமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய தூய்மையை போதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாகத்தான் அதை நான் வந்து. ஓகே சார், இப்போ உங்களோட பள்ளி நாட்களில் நீங்கள் அதிகமாக பார்த்து வியந்த பள்ளி மாணவர் சக மாணவர் ஒரு தமிழ் ஆர்வம் கொண்டவர் தமிழ் ஆற்றல் கொண்ட மாணவர்னா யார் இருப்பா உங்கள் நண்பரா? கண்டிப்பாக என்னுடைய பள்ளி நண்பர்களில் ஒருவர் வந்து சாகுல் அமீத் என்கின்ற பெயர் அவருடையது. அவர் வந்து தமிழ் ஆர்வம் அதிகம் அவருக்கு. அதனுடைய விளைவாக அவர் வந்து தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட தமிழ் மொழிக்காக வேண்டி ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கிய ரீதியாக இன்றைக்கு அவர் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். அவரும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவரும் எனக்கு ஒரு தூண்டுதல் தான். கண்டிப்பாக, ஏன்னா அதுதான் வாழ்க்கையில் வந்து இப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வரப்போ எல்லாருமே வெற்றியாளர்கள் எடுப்பாங்க, அந்த வெற்றியாளர் நமக்கு அருகிலுமே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க நண்பராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களாம். அதில் முக்கியமான இன்னொரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பத்திரிகைகள் எழுந்தளவுக்கு எழுதுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஃபோன்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பத்திரிகை ஆசிரியராக இப்போ ஆன்லைன்லேயே எந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய பத்திரிகையை பிரிண்ட் எடிஷன் இல்லாமல் ஆன்லைன் எடிஷனும் நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு இதழ் வெளிவருகின்ற போதும் அதே நாளிலேயே நாம் வந்து ஆன்லைனில் அப்டேட் செய்கின்றோம். அந்த ஆன்லைனில் படிக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா கட்டுரைகளும் அதிலே இலவசமாகவே நாம் அதனை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு உந்துதல், ஒரு நேர்மையான ஒரு பண்பு, எல்லாருமே பாசிட்டிவிட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஊக்கம் கொடுத்தது யார் சொல்லுங்கள்? என்னுடைய தந்தை எனக்கு மிகுந்த ஊக்கம் கொடுத்துருக்கின்றார். அதாவது குடும்பம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வறுமையில் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கூட பத்திரிகை வாங்கி கொண்டு வந்து என்னை படிக்கும்படி அவர் தூண்டுவார். அது என்னுடைய உள்ளத்திலே மிக ஆழமாக பதிந்து விட்டது. அதற்கு பிறகு என்னுடைய தாய் மாமன் அவர் என்னை வந்து இந்த கல்வியில் எப்படியாவது முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்திருந்தார்.
அந்த அவர்களுடைய இந்த தூண்டுதலின் காரணமாகத்தான் என்னுடைய கல்வி இன்றைக்கு இந்த அளவுக்கு தொடர்ந்து இருக்கின்றது. இப்போதும் கூட பல நண்பர்கள் இருக்கின்றார்கள், கல்லூரி நண்பர்கள் இருக்கின்றார்கள், பள்ளி மாணவர்கள் நண்பர்கள் இருக்கின்றனர், அவர்களும் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இப்போ நீ ஒரு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பேசுவதற்காக போறப்போ, ஸோ அப்ப இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை சந்திக்கிறப்ப அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? அது விவரிக்க முடியாத சந்தோஷம். இளம் தலைமுறையை சந்தித்து பேசுவது, அவருடைய உற்சாகத்தை பெறுவதுங்கிறது ஒரு நமக்கு மீண்டும் மீண்டும் நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு அது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, அவர்களுக்கு தேவையான தேடல் அதிகமாக இருக்கின்றது. அந்த செய்திகளை நாம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஒவ்வொரு தினமும் புது புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மேடைகளிலும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மேடை பேச்சு, முதல் மேடை பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்போன்னு முதல் மேடை பேச்சு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. எப்போன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே ஒரு பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு பேசியது தான் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். அதில் அந்த பேச்சு போட்டிக்காக வேண்டி நான் தயார் எடுத்துக்கொண்டது, அதை இன்று வரைக்கும் நான் தொடர்ந்து அந்த தயாரெடுப்பை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அது எனக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேடையாக அமைந்தது. ஸோ அதை பேசி முடிச்சோன்னே எப்படி இருந்தது, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, என்ன விஷயங்களை அன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க ஞாபகம் இருக்கு? அன்றைக்கு பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் வந்து தாய்மொழியின் மீது பற்று என்பதுதான் அன்றைக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயம். அந்த பற்று எந்த அளவுக்கு எப்படி வெளிப்பட வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தமிழ் அறிஞர் பெருமக்கள் நமக்கு என்ன வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி தான் அன்றைக்கு அந்த உரை இருந்தது. அது மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றது. எல்லோருமே அந்த பாராட்டுகின்ற போது, முதன் முதலாக பேசிய போது கூட இவ்வளவு ஊக்கமும் உற்சாகமும் கிடைத்தது அப்படிங்கிறது ரொம்ப மனதுக்கு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே மறக்க முடியாத ஒரு தருணமும் கூட, நீங்க வாழ்க்கையை திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை திருப்பு முனையா அமைவதற்கு காரணமா இருந்ததுன்னு சொல்ல போனா தாய்மொழி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. பட் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க? ஸோ அதை எந்தெந்த வகையில இப்ப கத்துக்கிட்டு இருக்கீங்க? தாய்மொழி மட்டும் நமக்கு நம்மளுடைய உயிர் போன்றது, கண் போன்றது. ஆனால் நான் அதோடு அதை நிறுத்தி கொள்ளவில்லை. மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு அதிகமாகவே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நான் மலையாள மொழியை நானே சுயமாக முயற்சி செய்து அந்த மொழியை படிக்கவும் பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டேன். அது முடிந்ததற்கு பிறகு இந்தியை கற்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நான் அந்த முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே அதிகமான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு, கலந்துரையாடுவதற்கு இது அவசியம் என்று என்னுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்தே நான் அதை குறிக்கோளாக கொண்டு இருக்கின்றேன். ரொம்ப ஒரு சிறந்த குறிக்கோளும் கூட. ஸோ இப்போ ரொம்ப மன நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமா இருக்கும் சார். இப்போ ஒரு கலப்பணிக்கே போறப்ப உங்களோட பத்திரிகையை பார்த்தா எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை வந்து என் வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சந்தித்த நபர்கள் யாரும் இருக்காங்க? இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருக்கிறாங்க. நாம் அது சம்பந்தமாக ஒரு கட்டுரையை நம்ம வந்து வெளியிட்டோம். அந்த கட்டுரையை வெளியிட்டதற்கு பின்னாடி அதை படித்து இது சரி என்று ஏற்றுக்கொண்டு பிரிந்து கிடந்த 2 தம்பதியர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் நமக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை படித்த பிறகுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. மட்டுமல்ல, எப்படி மக்கள் மத்தியில் அது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதற்கான அது ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு கூட அந்த கடிதத்தை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விஷயம்னா கடிதம் எழுதுறது. ஸோ அந்த மாதிரி சையத் சுல்தான் சார் அவர்கள் வந்து யாருக்கு கடிதம் விரும்பி எழுதியிருக்காங்க? நாம் வந்து வைரமுத்து அவர்களுக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கின்றோம். அதே மாதிரி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகளுக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கின்றோம். பத்திரிகைகளிலே பொதுவாக நாம் வந்து அதிகமாக கடிதங்கள் எழுதுவது உண்டு. ஓகே. வைரமுத்து அவர்களும் கவிக்கோ அவர்களும் எழுதிய கடிதத்துக்கு உங்களுக்கு கிடைத்த பதில் கிடைத்ததா, இல்லை என்ன எழுதினீங்க அந்த கடிதத்தில்? அவர்கள் எழுதி அந்த கவிதை தொகுப்பை நான் பாராட்டி அது என்னுள் ஏற்படுத்திய தாக்கத்தை வெளிப்படுத்தி கடிதம் எழுதியிருந்தேன். அதற்கு பிறகு அதுக்கு பதில் எனக்கு வரவில்லை. ஆனால் அவர்களை நேரில் சந்திக்கின்ற போது நான் அதை பகிர்ந்து கொள்வது உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மாநாடுகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வாசிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த வாசிப்பெல்லாம் அதிகரித்தாலும் இன்னும் அடுத்த கட்ட இலக்கு அப்படின்னா என்னவா இருக்கும் சார் உங்களுக்கு? என்னுடைய அடுத்த கட்ட இலக்கு என்று சொன்னால்
தமிழ் வாசிப்பு அதிகமாக இருக்கின்றது, ஆனால் தூய்மையான நடையில் தூய்மையான மொழியில் எழுதுகிறாங்களா என்று கேட்டால் அது இளம் தலைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. தமிழை தவறாக உச்சரிக்கக்கூடிய அல்லது எழுதும்போது தவறாக எழுதக்கூடிய பல சூழ்நிலைகள் இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுக்காக வேண்டி சரியான முறையிலே தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், தமிழ் எழுதுவதற்கு பழக்கப்படுத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக சார், தமிழ் பேசு தமிழாய் பேசு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான அர்த்தமும் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாருமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போட தங்கிலீஷ்ன்ற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கலப்பு மொழி கலப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறப்போ என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் அதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க சார்? அதாவது தமிழ் கலப்பு இந்த தங்கிலீஷ் அப்படிங்கிறதே வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது வந்து மீம்ஸு இது மாதிரி இன்றைக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மற்றவர்களை வந்து எந்த அளவுக்கு தரக்குறைவாக விமர்சிக்க முடியுமோ அதுக்கெல்லாம் அது வந்து பயன்படுது, சில நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது, ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. தூய்மையான தமிழில் அழகான தமிழில் எழுதலாம், மக்களை வந்து அதுக்காக வேண்டி பயிற்றுவிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசிரியர் கனவு அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் குறிப்பிட்டு நீங்கள் வந்து பத்திரிகை ஆசிரியராக தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன சார்? அதாவது நான் ஆரம்பத்தில் வந்து எழுத எழுத ஆசிரியராக நான் சேரவில்லை, துணை ஆசிரியராக அந்த பத்திரிகையில் சேர்ந்தேன். எழுத 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 எனக்கு அதன் மீது ஆர்வமும் அதை பற்றிய நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. பிறகுதான் நான் இந்த ஆசிரியர் பொறுப்புக்கு வந்திருக்கின்றேன். ஆக பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது நோக்கமல்ல, ஆனால் அனுபவங்கள் சமூகத்திற்கு புதிய புதிய செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் உந்துதல் தான் அதற்கு காரணமாக அமைந்தது. ஸோ கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த கட்டுரைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இல்லை ஒரு என்கேஜிங்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கட்டுரைகள் எழுதுகிறப்போ என்ன மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் சார்? கண்டிப்பாக. அதாவது நாம் எழுதக்கூடிய செய்தி இன்றைய காலத்துக்கு பொருத்தமாக இருக்குதா, அது மக்களுக்கு தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே கணிப்பில் கொண்டு தான் நம்ம வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறோம். அந்த கட்டுரைகளில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று உணர்ச்சி ஊட்டுவது ஒன்று இருக்குது, இன்னொன்று அறிவு ஊட்டுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வெறுமனே உணர்ச்சிகளை ஊட்டுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அறிவார்ந்த சமூகத்திற்கு அறிவூட்ட வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும், ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்வி அந்த மக்களுடைய உள்ளங்களில் எழுப்பப்பட வேண்டும். அது மாதிரி அவருடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சுதந்திரமும் வாய்ப்பும் அதிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்பதை சிந்திக்கக்கூடிய அந்த இடம் அங்கே இருக்க வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் கட்டுரைகள் எழுதும் போது தான் அதிலிருந்து மக்கள் பயன்பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து யதார்த்தம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்போ அந்த யதார்த்த கட்டுரைகள்லாம் கொடுக்குறப்போ நீங்களோட தேடல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு சார்? கண்டிப்பாக. அதாவது யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் அது ரொம்ப ரொம்ப கட்டுரைகளுடைய முக்கியமான ஒரு பணி. நம்ம யதார்த்தமான செய்திகளை மக்களிடத்து சொல்லும்போது அது எடுபடும், அவர்களுடைய உள்ளத்தோடு அது பொருந்தி போகும். ஆக அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. ஸோ நம்ம யதார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நேரம்னு சொன்ன மாதிரி நேரடியாக பார்க்குறப்ப தான் நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் யதார்த்தமாக ஒரு சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிறப்போ ரொம்ப மனம் நெகிழ்ந்த விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மனம் நெகிழ்ந்த விஷயம் சொல்லிச்சின்னா நாம் வந்து இந்த ONGC இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக வேண்டி மக்கள் வந்து குரல் கொடுத்துட்ருக்கிறாங்க, அதை வந்து நம்ம நேரடியாக பார்க்கின்ற போது தான் அவர்களுடைய அந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து அதை நல்லது என்று சொன்னாலும் கூட அதனால் நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை களத்தில் மக்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறாங்க, அவர் என்ன பாதிப்பு இருக்குது, விவசாயத்துக்கு என்ன பாதிப்பு என்று சொல்லும்போது அதை நேரடியாக போய் சந்தித்து அதனுடைய உண்மைகளை எழுதும் உண்மையினுடைய உண்மையொரு மறுபக்கத்தை எழுதும்போது அது மிகுந்த நெகிழ்ச்சியை தந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் சார்ந்த கட்டுரைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்கு. ஏன்னா விவசாயிகளும் இன்றைக்கி நிறைய படித்து வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வேளாண் சார்ந்த கட்டுரைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு? வேளாண் சார்ந்த கட்டுரைகள் சொல்லிச்சின்னா விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையே எடுத்து சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள் இருக்குது. இன்றைக்கி வந்து விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு, மக்கள் தொகைக்கு ஏற்ப விவசாயம் குறைஞ்சி போயிட்டு இருக்கு. ஆகவே அந்த விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியதே இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா விவசாயிகள் சார்ந்த பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்களுக்கு விவசாயத்துக்கு தகுந்த மாதிரியான விலை பொருள் விலை கிடைப்பதில்லை, கட்டுப்படியாவதில்லை, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன.
ஆகவே அவர்களுக்கு நம்பிக்கை ஓட்டுவதே இன்னைக்கு மிக முக்கியமானதாக இருக்கு. விவசாயம் செய்யுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கு. கண்டிப்பா இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பள்ளிகளிலும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ஒழுக்க நெறிகளை கட்டுரைகள் மூலமா மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அவங்கள் வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவர்களுடைய கலாச்சாரம் இன்றைய காலகட்டம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மோரல் என்று சொல்வதே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு தவறான வார்த்தையாக கருதக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அது அவசியம், வாழ்க்கைக்கு தனி மனித ஒழுக்கம் என்பது அவசியம். ஆகவே அந்த பள்ளிக்கூடங்களிலேயே அது சிலபஸாக இருந்தால்தான் அது சாத்தியம். நம்ம ஒரு கட்டுரைகள் எழுதுகின்றோம், அதை எத்தனை மாணவர்கள் படிக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம், அதை எப்படி புரிந்து கொள்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுத்தர வேண்டியது இன்றைய காலகட்டத்தினுடைய அவசியமாக இருக்கின்றது. அது ரொம்ப இன்னைக்கு முக்கியமாக இருக்கின்றது. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் எங்களோட நிகழ்ச்சியில் வந்து உங்களோட கருத்துக்களையும் கதைகளை கட்டுரைகளையும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி. ஸோ எங்களோட சிறிய அன்பளிப்பு பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்காக செய்திகள் வரப்போகுது, பார்த்துட்டு வாங்க. அதை தொடர்ந்து காலை தண்டல் தொடர்ந்து நான் வருவேன். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம்.